அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இளம் குரல் சொற்பொழிவு தொடரில் கலந்து கொள்ளும் நான் அஸ்மா அக்ரம். இன்றைய நாளின் எனது தலைப்பு, முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. இளம் சமுதாயத்தினரான நாம் இன்று உலகில் பல்வேறுபட்ட சவால்களை சந்திக்கிறோம். போட்டியும் பொறாமையும் நிறைந்த இவ்வுலகில் நாம் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பல வகையான சவால்களை எதிர்கொண்டு முன்னேறியவர்களில் என்னை கவர்ந்தவர் இந்தியாவைச் சேர்ந்த அருணிமா சிங். இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த அவர் தனது வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்தார். கரப்பந்து விளையாட்டில் சாதிக்கும் கனவுகளோடு இருந்த அவர் துரதிருஷ்டவசமாக ரயில் பயணத்தில் தனது ஒரு காலை இழந்து ஊனமுற்றார். கால் ஊனமுற்றாலும் சாதிக்கும் வெறி அவர் மனதை விட்டு அகலவில்லை. தனது பலவீனத்தை பலமாக மாற்ற அவர் முடிவு செய்தார். எவரெஸ்டை தொட வேண்டும் என்ற புதிய கனவு அவர் மனதில் அனல் விட்டு எரிந்தது. செச்கை காலை பொருத்தி கொண்டு அவர் முழு மூச்சாக பயிற்சியில் ஈடுபட்டார். உயிர் உறையும் பணி, சேச்கை கால் கொடுத்த வலி, இது எதுவுமே அவருக்கு முட்டுக்கட்டையாக இருக்கவில்லை. 2013 ஆம் ஆண்டு மே 21 அவர் கனவு நனவாகியது. ஊனமுற்றவர்களில் முதலில் எவரெஸ்டை தொட்டவர் என்ற சாதனையை படைத்தார் அருணிமா. அர்ப்பணிப்புடன் உழைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற செய்தியை அன்று எவரெஸ்டிலிருந்து உலகுக்கு கொடுத்தார் அருணிமா. தண்டவாளத்தில் இறப்பை தொட்டு காலை எழுந்த அருணிமா எவரெஸ்ட் சிகரத்தில் மீண்டும் புதிதாக பிறந்தார். நண்பர்களே, நாமும் சாதிக்க வேண்டுமென்றால் எம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியவை இவைதான். விடாமுயற்சி, நம் பலவீனங்களை பலமாக மாற்றுதல், திறன்களை விருத்தி செய்தல், நமது சொந்த ஊக்கத்தில் செயற்படுதல், ஒரு இலக்கை அடைந்தால் புதிய இலக்குகளை வைத்தல் என்று பல வகைகள் உண்டு. கடைசியாக அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையுடன் ஓர் இலட்சியத்தை வகுத்து சாதனைகளை நம் வசமாக்கி துணிந்து வெற்றி பெறுவோம். நன்றி. ஜஸாகுமுல்லாஹ் கைர். ஆம், இன்றைய சொற்பொழிவை வழங்கிய இளம் பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய உரை எவ்வாறு இருந்தது? இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள் என்ன என்பதனை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட தவறவிடாதீர்கள். எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல செய்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ண கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.